பள்ளிகளுடைய தலைமையுமா ஹாஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا فمن كفر فإن الله غني عن العالمين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من اراد الحج فعجل صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஹஜ் செய்ய இருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, சுருக்கமான இந்த நேரத்தில் பயன் தரக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கும் அதை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மேற்கூறிய வசனத்தில் வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தாக இலகி சபீலா, போக்குவரத்தாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் சக்தி பெற்றவர்கள் அவர்களின் மீது அல்லாஹிற்காக ஹஜ் செய்வது கடமையாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு, அப்படி யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லாமல், ஃபமன் கஃபர, யார் காஃபிராகிவிட்டார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்கின்றான் என்றால், இதற்கு கட்டியம் கூறுவது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் கதர அலல் ஹஜ்ஜி வலம் யஹுஜ் இன்ஷா ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன். ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் உடலாலும் பொருளாதாரத்தாலும் யார் ஹஜ் செய்யவில்லையோ நாடினால் அவன் யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்ற அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை மற்ற அமல்களுக்கு அவர்கள் சொல்லவில்லை. எனவே ஹஜ்ஜின் மீது கவனக்குறைவாகவோ அல்லது ஹஜ் செய்ய தாமதப்படுத்தவோ இந்த உலக காரணத்தை காட்டி குமர்களை கரை செய்வதற்காக அல்லது வீடு கட்டுவதற்காக நாம் தாமதப்படுத்துவோமேயானால், எந்த காரணத்திற்காக வேண்டி நீங்கள் தாமதப்படுத்துகின்றீர்களோ அந்த காரணத்தை அல்லாஹ் பரக்கத்தில்லாமல் ஆக்கிவிடுவான். எனவே எப்பொழுது நமது கடமையாகிவிட்டதோ, உடலாலும் பிரயாணத்தாலும் பொருளாதாரத்தாலும் வசதி வந்துவிட்டதோ, அந்த உடனேயே ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் என்பது மற்ற கடமைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்காக தொழுவுங்கள், அல்லாஹ்விற்காக நோன்பு வையுங்கள் என்று சொல்லவில்லை. தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ரப்பு ஹஜ்ஜை மாத்திரம் வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் காலமெல்லாம் காபாவின் திசையை நோக்கி தொழுகின்றேன் என்று தக்பீர் கட்டி கொட்டக்கூடிய நீங்கள் அங்கு சென்று காபாவின் திசையை நோக்கி அல்ல, காபாவையை நோக்கி தொழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே ஹஜ் என்பது நாடுவது, எதை நாடுவது? காபாவை அல்ல, ரப்பல் காபாவை, காபாவின் ரப்பை நாடுவது. அதனால்தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியா, இன்னல் ஹம்த வ நிஅமத வல் முல்க ல ஷரீக லக், இதோ வந்துவிட்டேன் என்ற அந்த சொல்லாடல் ஹாஜிகள் தான் சொல்ல முடியும். வரக்கத்துக்கு வேண்டாம் நாம சொல்றோமே தவிர, இமாம்கள் சொல்கின்றார்கள் இந்த தல்பியாவை ஹாஜிகள் மாத்திரம் தான் சொல்ல முடியும். அப்ப அங்கு வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய இது அர்ப்பணிப்பான அந்த வார்த்தையை சொல்லக்கூடியது என்றால், அது அல்லாஹ்வினுடைய முழுமையான ஹஜருல் அஸ்வதை நீங்கள் முத்தமிடுவதும் அது அல்லது ஜாடையால் முத்தமிடுவதும் அல்லாஹ்வின் கரத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்கின்றீர்கள்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார். எனவே ஹஜ் என்பது ஆசைப்படுவது, நாடுவது. பணம் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் ஆசைப்பட்டால் அல்லாஹ் உங்களை அங்கே கொண்டு நிறுத்துவான். அருண் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு குற்றம் நிகழ்கின்றது. குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக ராணுவம் காவல்துறை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய காலம் என்பதால் ஹாரூன் ரஷீத் அவர்கள், நான் ஹஜ் செல்கின்றேன், எப்பொழுது குற்றவாளியை கண்டாலும் கண்டுபிடித்தாலும் நான் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வாருங்கள், நானே அவருக்கு அவனை விசாரித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டால் அரசாங்கம் அவரை கைது செய்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா இடத்தில் கொண்டு செல்லப்பட்டது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் நீதமான அரசர், எனவே அவர்கள் தீர விசாரிக்கின்றார்கள். அவர் குற்றமற்றவர், தவறு செய்யவில்லை. எனவே பாதுஷா சொன்னார்கள், இவருக்கு இஹ்ராம் உடை கட்டி விடுங்கள், அவர் ஹஜ் செய்யட்டும். அவர் வெகு காலமாக ஹஜ் செய்ய நாடி இருந்தார், அவரிடம் வாகனம் இல்லை. அவருடைய நாட்டத்தை அல்லாஹ் குற்றவாளியாக கற்பித்து கூட அல்லாஹ் அவரை ஹரமில் கொண்டு விடுகின்றான் என்றால் ஆசை வேண்டும். அந்த ஆசை இருந்தால் இன்று எத்தனையோ பேர்கள், வடை சுற்றி விற்கக்கூடியவர்கள், சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பத்தி விற்கக்கூடியவர்கள், எத்தனையோ நிதர்சன நிகழ்வுகளை உதாரணம் சொல்லலாம். விரிவஞ்சி விடுக்கின்றேன், அவ்வளவு பேரில் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, சொற்பமாக சேர்த்தவர்கள், இப்படி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தால் அதற்கு முன்னால் உள்ள பாகம் அழிந்துவிடும், ஹிஜ்ரத் செய்தால் அதற்கு முன்னால் உள்ள பாகம் அழிந்துவிடும். யார் ஹஜ் செய்கின்றார்களோ அவர்களுடைய அன்று பிறந்த பாலகனைப் போல அவர் திரும்புகின்றார் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஹஜ்ஜுக்காக யார் ஆசைப்படவில்லையோ அவருடைய ஈமானில் சந்தேகம் இருக்கின்றது என்று இமாம் அபூ ஹாமீத் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார். எனவே ஹஜ்ஜுக்காக நாம் ஆசைப்படுவோம், அதற்காக நாம் நியத்து வைப்போம். இப்பொழுது ஹஜ்ஜுக்கான பயணத்தினுடைய ஒரு ஒழுங்குமுறைகளையும் அதனுடைய அமலுடைய முன்னோட்டங்களையும் சிறிது குறிப்பாக உங்களுக்கு விளக்க வருகின்றேன். அதே இமாமல் அபூ ஹாமீத் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ் செய்ய பயணத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள். முதலில் அவர்கள் பாவமற்று திரும்புவார்கள் என்பது உண்மைதான், ஆனால் அவர்கள் முதல் முதலாக இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பே தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்து முடித்து தனக்கு கடமையான தொழுகைகளோ மற்ற கடமைகள் பாக்கி இருந்தால் அதைகளையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே வர வேண்டும். உறவுகளில் யாரும் மனம் முரண்டாகவோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த உறவுகளை அவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே, அரஃபாவில் சாதாரண ஒரு மனிதர் துஆ கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படும், பெருமானார் கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படாது என்று சந்தேகப்பட முடியுமா? அப்படிப்பட்ட பெருமானார் கூறினார்கள், நான் இப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கேட்கப் போகின்றேன், உங்களில் உறவை முறித்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர் இதிலிருந்து எழுந்து சென்று விடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது, உறவுகளை நாம் ஒன்று சேர்ப்பதும் அவர்களிடம் சமாதானம் செய்து கொள்வதும் ஹஜ்ஜுக்கு முன்பான ஒரு முக்கியமான தங்கீகரிப்பில் ஒன்று. அடுத்து கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது அதற்கான பொறுப்புகளை நாம், எனக்கு நான் தரவில்லை என்றால் இன்னார் தருவார் என்ற ஒரு பொறுப்புகளை நாம் சாட்ட வேண்டும். அதன் பின்பு நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வரும் வரைக்குமான செலவுகளை அவர்களுக்கு நாம் சரி செய்துவிட்டு செல்ல வேண்டும். இது முதல் கட்டமான ஒரு ஆயத்த பணியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நாம் இங்கு முதன் முதலாக பயணிப்பது ஹஜ்ஜுக்காக என்றாலும் கூட முதலில் நாம் செய்ய போறது உம்ராதான். எனவே நீங்கள் சென்னையில் வீட்டிலிருந்து இஹ்ராம் கட்டினாலும், சென்னையில் ஏர்போர்ட்டில் இஹ்ராம் கட்டினாலும், அல்லது டிரான்சிட்டில் போய் வேற நாட்டில் இஹ்ராம் கட்டினாலும், எப்பொழுது நியத்து வைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இஹ்ராமுடைய உடைகள் வந்து விட்டீர்கள். அப்பொழுது இஹ்ராமுக்காக குளிப்பது, தேவையற்ற ரோமங்களின் அகங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது, இஹ்ராம் உடையை அணியும் பொழுது நான் உம்ராவுக்காக நான் இஹ்ராம் உடை அணிகின்றேன் என்று நியத்து வைத்து இஹ்ராம் உடையை அணிவது, ஆண்கள் கீழொரு ஆடை மேலொரு ஆடை, பெண்கள்
முகத்தை மாத்திரம் திறந்து வைப்பதற்கு, மற்றபடி அவர்கள் தொழுகையில் இருப்பதை போன்ற உண்டான உடைகள் தான். ஆக இப்படி இஹ்ராம் உடை அணிந்த பின்பு, நியத்து வைத்ததற்கு பின்பு இரண்டு ரக்காத் நான் இந்த இஹ்ராமிற்காக அணிந்து நான் தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொண்டு இரண்டு ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுது, குல்யாயில் காஃபிரன் குல்ஹுவல்லா போன்ற சூராக்கள் ஓதிவிட்டு, யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடுகின்றேன் நியத்து செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். நியத்து செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நீ உம்ராவிற்காக நான் நியத்து செய்து விட்டேன், கடந்த காலமான நியத்தாக அதை சொல்ல வேண்டும். நியத்து செய்து விட்டேன், இதை எனக்கு லேசாக்கி வைப்பாயாக என்று சொல்லி முடித்து, கிபிலாவை விட்டும் திசை மாறுவதற்கு முன்பு தல்பியாவை மூன்று முறை ஓதி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் உண்மையாக இஹ்ராமுடைய உடைக்குள் வந்து விட்டீர்கள், இஹ்ராமுடைய சட்டத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள். இனி நீங்கள் ஆண்களாக இருந்தால் தலையை மறைப்பதோ தைத்த ஆடைகள் உணிவதோ இவைகள் உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டன. எப்பொழுது நீங்கள் இஹ்ராம் வந்து விட்டீர்களோ, எப்படி தக்பீர் தஹ்ரீமா தொழுகையில் நாம் தக்பீர் கட்டியவுடன் இந்த உலகத்தினுடைய பல விஷயங்கள் நமக்கு ஹராமாகி விடுகின்றதோ, அதுபோல இஹ்ராமுடைய நேரத்தில் உண்பதை தவிர மற்றதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய வாய் கடைசியில் சைத்தானுக்கு கல்லறிவது வரைக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும் போதெல்லாம் தல்பியாவையும் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே தல்பியா என்பது சரணாகதி அடைவது, அல்லாவின் அழைப்பை ஏற்று இதோ வந்துவிட்டேன், சரணடைந்து விட்டேன் என்று அவனிடத்திலே சரணடைவது என்பது அந்த தல்பியாவினுடைய நோக்கமாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய சட்டத்திற்குள் நுழைவதற்குள் அல்லாஹ் கூறுகின்றது என்றால், ஃபலா ரஃபத வலா ஃபுஸூக வலா ஜிதால், ஹஜ்ஜை பத்தி பின்னால்தான் சொல்ல போறான், அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்கு கடமையாகிவிட்டதோ அவர்கள் பாவமான காரியத்திலிருந்து விலகிக் கொள்ளட்டும், வீண் பேச்சுக்கள் ஃபுஸூக்குகள் பாவமான காரியங்களிலிருந்து தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும். உங்கள் குழுவிலே சொல்றவர்கள் எப்படி செல்கின்றார்கள், இல்லை எங்கேயுமா இப்படித்தான் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த எல்லா ஓதுதல்களுமே சுன்னத்தானவைகள் தான், நஃபிலானவைகள் தான், செயல்கள் தான் இங்கு முக்கியம். எனவே வீணான தர்க்கங்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பே அல்லாஹ் முதல்ல எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் சொல்கின்றார். எனவே வீணான விவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ பாவமான காரியங்களோ, கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்கள் சேராமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் பொருட்படுத்துகின்றான். எனவே அதில் தான் நாம் கைமனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் தொழுகையில் இருக்கும் பொழுது ஒரு சைத்தான் வருவான், ஒலி செய்யும் போது ஒரு சைத்தான் வருவான், ஹஜ்ஜிலே மாத்திரம் அவன் ஒரு கூட்டத்தோடு வருவான். உங்களுக்கு மத்தியிலே பிணக்கங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஊட்டுவதற்காக, உங்களை கோபப்படுத்துவதற்காக, ஏனென்றால் அதுதான் அவருக்கு வேணும். எனவே அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனப்படுத்துகின்றேன். எனவே ஹஜ்ஜினுடைய நம்முடைய பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான அந்த பணத்தை கொண்டுதான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஹஜ்ஜு நிறைவேறும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய நிதர்சன நிகழ்வுகளை எல்லாம் சார் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க உம்ராவுக்காக வேண்டி நீங்க அசீசியாவில் இருந்து புறப்பட்டு காபத்துல்லாவுக்கு வருகின்றீர்கள். இப்பொழுது இஹ்ராம் உம்ரா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சுருக்கமாக உங்கள் மனதில் பதிய வைக்கின்றேன். ஹஜரல் அஸ்வத் கல்லிற்கு நேராக நின்று அல்லது அதனுடைய நேர்கோட்டிற்கு எவ்வளவு தூரமாக நின்றாலும் கூட, அந்த நேர்கோட்டிற்கு நேர எவ்வளவு தூரம் நின்றாலும், நான் உம்ராவுக்கான தவாஃபை நியத்து செய்து விட்டேன் என்று நியத்து வைத்து ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி அங்கிருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் முழுக்க உங்களுக்கு ஒலு இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு ஒலு முறிந்து விட்டால் நீங்கள் ஒலு செய்ய வேண்டும். குறைந்த எண்ணிக்கையில் உங்களுடைய தவாஃப் இருந்தால் முதல்ல இருந்தே நீங்க முழுசாக ஆரம்பிக்கலாம். அல்லது ஆறு சுத்து சுத்திட்டீங்க, இப்பொழுது ஒலு முறிந்து விட்டது, ஒலு செய்து விட்டு மீண்டும் ஒரு சுத்தை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைவேற்றிக் கொள்ளலாம்.
தவாஃபிலே எண்ணிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் குறைந்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஹஜ்ரத் அஸ்வத் கல்லில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து உங்களுடைய தவாஃபை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இடது பக்கமாக காபா இருக்கும் வண்ணம் முதலில் நுழையும் பொழுது காபத்துல்லா முழுமையாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு நாம் குனிந்தே வந்து காபத்துல்லாவை முழுமையாக பார்த்து காபத்துல்லா அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே முதல்ல பர்சனலான இந்த உலகத்தினுடைய சொற்பமான விஷயங்களை கேட்காமல் இமாம்கள் சொல்லித்தருவாளியா அல்லா நான் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நான் ஹலாலான ஹாஜத்துகளை கேட்கின்றனோ அப்பொழுதெல்லாம் இதை எனக்கு நிறைவேற்றி வைப்பாயாக என்று ஒட்டுமொத்தமாக கேட்கலாம். அல்ல ரப்பனா ஆத்தினா வித்துன்யா ஹசனத்தன் என்ற துவாவை கேட்கலாம். அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை எல்லாம் கேட்டார்களோ அதையும் நான் கேட்கின்றேன், எந்த தீமைகளில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீமைகளில் எல்லாம் இதெல்லாம் ஜவாமியுல் கலீம் அனைத்தையும் அடங்கிய துவா. இதில் தலையாயது ரப்பனா வித்துன்யா. அடுத்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை கேட்டார், இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடியது. அதற்கு அடுத்து நான் ஹஜ்ஜை முடிச்சு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்பமெல்லாம் நான் துவா கேட்கிறேனோ ஹலாலான துவா அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்றும் கேட்கலாம். ஆன்மீகவாதிகள், யா அல்லாஹ் நான் உன்னையே கேட்கிறேன், அல்லாஹ்வே புடிச்சுனா அப்ப எல்லாம் கிடைச்சிடும், அவங்களுடைய நினைவிற்காக நாம் இதை பதிய வைக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஹஜ்ரத் அஸ்வத் கல்லில் இருந்து நீங்கள் அதை நெருங்க முடிந்தால் முத்தமிட்டால் முத்தமிட்டுக் கொள்ளலாம். அல்லாஹ்விடமே நீங்கள் பையச் செய்வது மாதிரி அல்லது தூரத்திலிருந்து கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் அதற்கு முத்தமிட்டு அங்கிருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்கின்றீர்கள். தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து மூன்றாம் கலிமா சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டு வரலாம், குர்ஆனை ஓதிக்கொண்டு வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்குமான துஆக்கள் இருக்கின்றன, அந்த துஆக்களை பார்த்தும் ஓதலாம். அவைகளெல்லாம் நம்ம எத்தனை சுத்து சுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதை நினைவுபடுத்துவதற்காக முதல் சுத்தில் இந்த துவா, இரண்டாவது சுத்தில் இந்த துவா, இப்படி எல்லாம் நமக்கு அந்த எண்ணிக்கை தவறிவிடக்கூடாது என்பதற்காக பதியப்பட்ட ஒரு துவாக்கள் தான். ஆமா, இன்னொன்று நீங்கள் புத்தகத்தை பார்த்து ஓதும் பொழுது உங்களுடைய கவனச்சதறல், ஏனென்றால் அங்கு ஆணும் பெண்ணும் தான் அங்க சென்றுகிட்டு இருப்பாங்க, சைத்தானும் இருப்பான். எனவே பார்வையில் கோளாறு வராமல் இருப்பதற்காகவும் அந்த புக்கு உங்களுக்கு பயன்படும். அல்லது குர்ஆனை பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கிட்டு போகலாம். இது எல்லாத்தையும் சுருக்கமானது மூன்றாம் கலிமாவை ஓதிக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுற்றி கொண்டே வரும் பொழுது ருக்னே யமானி ஹஜ்ரத் அல் அஸ்வத் கல்லுக்கு முன்புண்டான ஒரு மூலை, இந்த மூலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கை சாடை காட்டி முத்தமிட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சுத்துல நாம கையை காட்டி முத்தமிடலாம். ஹஜ்ரத் அஸ்வத் கல்லை வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாக முத்தமிட வேண்டும். ருக்னே யமானியிலே கையை காட்டி முத்தமிடலாம். இந்த ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ரத் அஸ்வத் கல் வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்பு அழுகையை அடக்கி கொண்டு வந்தவர்கள். இந்த ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ரத் அஸ்வத் கல் வரைக்கும் ஆர்ப்பரித்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற இடங்களில் எல்லாம் நீங்க அடக்கிக்கிட்டு வந்தீங்க, இங்க வந்து நீங்க அழுதுட்டீங்களே என்று சொன்ன பொழுது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது கண்ணீரை கொட்டப்படக்கூடிய இடம் என்று சொன்னார். அப்படி என்றால் காபத்துல்லாவை பார்த்தாலே அதற்கு பக்கா என்று பெயர். பக்கா என்றால் உங்களை அள வைக்கக்கூடியது. எப்படிப்பட்ட கல் நெஞ்ச காரணம் காபத்துல்லாவை பார்த்தால், காபத்துல்லா எப்படி இருக்கும் என்று நீங்கள் டிவியிலையும் இதிலையும் படங்களையும் எப்படி பார்த்து எப்படியெல்லாம் கற்பனை வைத்தீர்களோ அதை விட பல்லாயிரம் மடங்கு கம்பீரமாக அது இருக்கும். அது உங்களை அள வைக்கும். பக்கா என்றாலே கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான். எனவே பிரம்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ரத் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா அதாபன்னார் வ அத்கhilனல் ஜன்னத மஅல் அபரார் யா அஸீஸ் யா கஃபார் என்று சொன்னார். அதுக்கு பின்னால் உள்ள தெரியாதவங்க ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா அதாபன்னார். 70,000 மலக்குகள் இந்த துஆவிற்கு அங்கே ஆமீன் சொல்கின்றார்கள். புகாரியில் ஒரு மலக்கு ஆமீன் சொல்லாலே ஏற்றுக்கொள்ளப்படும், 70,000 மலக்குகள் அங்கே ஆமீன் சொல்கின்றார். இப்பொழுது ஒரு தவாஃப் உங்களுக்கு முடிந்து விட்டது. இப்படியே
ஏழு தவாஃபுகளையும் ஒலுவோடு நீங்கள் என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். இப்ப ஏழு தவாஃபு முடிந்த பின்பு இப்ராஹிம் இப்ராஹிமை தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த வசனத்திற்கொப்ப மகாம் இப்ராஹிமுக்கு நேர நின்று அங்கு நெருக்கடியாக இருந்தால் அதன் நேர்வாட்டில் உள்ள எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று அங்கு தவாஃபுனுடைய இரண்டு ரக்காத்து வாஜிபான இரண்டு ரக்காத் ஹனஃபிகளுக்கு வாஜிபு, ஷாஃபிகளுக்கு அது சுன்னத். இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். தொழுது முடித்த பின்பு உங்களுடைய பிரார்த்தனை இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு ஜம்சம் நீரை வயிறும் நிறைய குடிக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்கள் ஜம்சம்மை வயிறு நிரம்ப குடிக்க மாட்டான். ஜம்சம குடிக்கும் பொழுது சைத்தா உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவான், திடீர்னு ஒண்ணுக்கு முடுத்துரும் அல்லது ஓலு முறிஞ்சிரும். இந்த சந்தேகத்தை எல்லாம் ஊட்டுவது சைத்தானா, அந்த நியத்தோட குடிச்சா அதுதான் வரும். எனவே ஜம்சம் என்பது லிமாஷரி பலகு, எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்காகவே அது நிறைவேறும். நோய் நிவாரணம், தாகம், பசி, எந்த காரணத்திற்காக குடிது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை குடிக்கும் பொழுது அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமல முதக்கபலா வ ரிஸ்கன் வாசியா வ ஷிஃபாஅம் மின் குல்லதா. பிரயோஜனமான இல்மையும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமலையும், நோய் நிவாரணத்தையும் ஒன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை அருந்திய பின்பு ஓதக்கூடிய அந்த துஆவை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அரபியில் கேட்க தெரியாவிட்டால் தமிழில் கேளுங்க. யா அல்லாஹ், பிரயோஜனமான கல்வியையும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமலையும் விசாலமான ரிசுக்கையும் எல்லா நோயிலிருந்தும் நிவாரணத்தையும் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்பொழுது தவாஃபு முடிந்துவிட்டது. தவாஃபான தவாஃபுனுடைய வாஜிபான இரண்டு ரக்காத் தொழுகை உங்களுக்கு முடிந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் சஹி செய்ய வேண்டும். இன்ன ஸஃபா வல் மர்வதம் மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சஃபாவினுடைய மலையில் சிறிது தூரம் ஏறி காபா உங்களுக்கு தெரியும்படியாக நின்று கொண்டு அல்லாஹ் தஆலா சஃபாவில் இருந்து ஆரம்பிக்கின்றான். இன்ன சஃபா வல் மர்வத்தை அல்லாஹ் தஆலா எதிலே ஆரம்பித்தானோ அதிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நீங்கள் சஹி செய்ய வேண்டும். சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு செல்வது ஒரு சுற்று, மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு வருவது மறுசுற்று. இப்படி நீங்கள் தவாஃபிலே ஒன்றை நான் விளக்க மறந்துவிட்டேன். தவாஃப் செய்யும் பொழுது சைக்கு முன்னால தவாஃப் செய்யறமா இல்லையா, இந்த தவாஃப் செய்யும் பொழுது உங்களுடைய இஹ்ராம் முனி வலது பக்கம் வலது தோள் திறந்த மாதிரி இருக்க வேண்டும். முதல் மூன்று சுற்றிலே நடையை குறுக்கி ஓடுவது மாதிரி செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். தவாஃபிலே நன்றாக கவனப்படுத்திக் கொள்ளுங்கள், வலது பக்க தோல் தெரிகிற மாதிரி இஹ்ராமை நம்முடைய கைக்கு கீழாக ஆக்கி கொண்டு முதல் மூன்று சுற்றில் மட்டும் நடையை குறுக்கி ஓடுவது மாதிரி செய்ய வேண்டும். இதை நினைவித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சஃபாவுக்கு வாருங்கள். இப்ப சஃபாவில் இருந்து நீங்கள் தொங்கோட்டம் ஓட வேண்டும். அங்கே பச்சை விளக்கு பகுதி என்று அது பச்சை மயமாக இருக்கும். அந்த இடம் வந்தவுடன் லேசாக தோளை குலுக்கி கொண்டு ஒரு இராணுவ வீரரை போல் நீங்கள் லேசான ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆண்கள் மட்டும், பெண்களினுடைய தாய்மார்களுக்கு அனைத்தருக்கும் சேர்த்து அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிவிட்டார்கள். எனவே பெண்கள் ஓட வேண்டாம். எனவே ஆண்கள் மாத்திரம் அந்த பச்சை விளக்கு பகுதியில் மாத்திரம் நீங்கள் லேசான தொங்கோட்டம் ஓட வேண்டும். இந்த சைலே ஒலு முறிந்து விட்டாலும் ஒலுவோட இருப்பது நல்லது. ஒலு முறிந்து விட்டாலும் சை கூடும், சை சேர்ந்துக்கிடும், சை ஜாயிஸ் தான். அதற்காக வேண்டி ஒலு இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லை, ஒலுவோட இருப்பதுதான் மிகச்சிறந்தது. ஒலு முறிந்தாலும் சை கூடிவிடும். இப்படி சை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டால் ஒரு சுத்து முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து ஓய்வு எடுத்து இரண்டாவது சுத்து செல்லலாம். தவாஃபிலே தொடர்ச்சியாக இருப்பது சிறப்பு, ஆனால் சையில நீங்க என்ன செய்யலாம், ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இந்த பச்சை விளக்கு பகுதியிலே நீங்கள் லேசான தொங்கோட்டம் ஓட வேண்டும். அங்கே காபத்துல்லாவிலே நாம் மூன்றாம் களிமாவை ஓதினோம்.
இங்கே சஹீலே நீங்கள் நான்காம் கலிமாவை ஓத வேண்டும். இந்த பச்சை விளக்கு பகுதியிலே ரப்பஃபிர் வரஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அந்தல் அஸ்ஸல் அக்ரம், ரப்பே என்னை மன்னித்து எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, என்னுடைய குற்றங்களை பெருந்தன்மையாக மன்னித்து விடுவாயாக என்று பொருள்பட அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். தெரியாதவர்கள் நான்காம் கலிமா ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், இவைகளெல்லாம் சுன்னத்தானவைகள் தான். செயல் தான் இங்கு நமக்கு முக்கியம். இப்படி ஏழு சுற்று முடிந்தவுடன் மறுவாவிலே முடியும். அந்த மறுவாவிலே முடிந்தவுடன் ஆண்கள் முடி களைவது கட்டாயமாகும். பெண்கள் தங்களுடைய விரலிலே சுற்றக்கூடிய அளவுக்கான ரோமங்களை கத்தரித்துக் கொள்ளலாம். பெண்கள் தலைமுடி களையக்கூட. ஆண்கள் இவ்வாறு கழித்து முடிந்தவுடன் உங்களுடைய சஹி நிறைவடைந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் துவா கேட்க வேண்டும். உங்களுடைய உம்ரா முடிந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் நார்மலான வளமையான ஆடைக்குள் வந்து விடுவீர்கள். ஹஜ்ஜினுடைய பிறை எட்டில் தான் உங்களுடைய ஹஜ்ஜு கிரியைகள் ஆரம்பமாகிறது. அதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு காலம் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், தவாபு செய்து கொண்டிருக்கலாம். தவாபு செய்யும் பொழுதெல்லாம் சஹி செய்ய வேண்டும் என்று இல்லை, எப்பொழுது உம்ரா மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சாதான் மறுபடியும் சஹி செய்யணும். இப்பொழுது தவாபு மட்டும் என்ன செய்யலாம், செய்து கொண்டே இருக்கலாம். எனவே உம்ராவில் முக்கியமான அம்சம் தவாப். மக்காம் இப்ராஹிம் இரண்டு ரக்கா தொழுகை, அந்த தவாஃபிலே ரம்து செய்து குறுகிய நடையாக ஓடுவது, வலதுபுற தோளை திறந்து வைப்பது, அதற்கு பின்பு மக்காம் இப்ராஹிம் இரண்டு ரக்கா தொழுவது, ஜம்சம் நீர் அருந்துவது, சஹி செய்வது. சஹியிலே பச்சை விளக்கு பகுதியில் லேசான ஓட்டத்தோடு நடப்பது, அதற்கு பின்பு முடி கத்தரிப்பது, முடி களைவது. இப்பொழுது உங்களுடைய உம்ரா முடிந்து விட்டது, இப்பொழுது ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் ஆரம்பமாகிறது. பிறை எட்டு, நீங்கள் அசீசியாவில் இருந்தாலும் அதுவும் ஹரமுடைய இல்லதான். எனவே பிறை எட்டிலே நீங்கள் மினாவில் இருக்க வேண்டும். எனவே அதற்கு முன்பே நாம் சுத்தம் செய்து குளித்து இஹ்ராமுடைய ஆடை அணிந்து ஹஜ்ஜுக்காக நான் நியத்து செய்து விட்டேன் என்று கடந்த காலமான நியத்தாக நியத்து செய்து விட்டேன், இதை லேசாக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து இஹ்ராமுடை அடைந்து எதே போன்று இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு உங்களை என்ன செய்வார்கள், மினாவுக்கு அழைத்து செல்வார்கள். காலையில ஃபஜர் தொழுதுட்டு தான் போகணும், லொஹருக்கு தான் அங்க போகணும். ஒருவேளை உங்களை அழைத்து செல்லக்கூடியவர்கள் ஃபஜருக்கே அழைத்து சென்றாலும் அதனால ஒன்றும் குற்றம் இல்லை, முந்தி போறீங்களே தவிர அதனால ஒன்றும் குற்றம் இல்லை. எனவே அங்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய நேரம் பிறை எட்டினுடைய லுகர், அசர், மக்ரிப், மறுநாள் காலை ஃபஜர். ஒன்பது காலையில் ஃபஜரை முடித்து விட்டு உங்களை இப்ப இந்த மினாவில் என்ன வேலை, தொழுகிறது தல்பியா சொல்றாரு, தொழுகுவது குர்ஆன் ஓதுவது தல்பியா சொல்வது, இதுதான். ஒன்பது காலையில் உங்களை அரஃபாவுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கு லுகருடைய நேரத்திற்கு முன்பே அங்கே போய் சேர வேண்டும். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே அரஃபா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகந்தட்டிலிருந்து அருவாகுகளை எல்லாம் அல்லாஹ் வெளியாக்கி அலஸ்து பிறப்பிக்கும் நான் உனது ரப்பில்லையா என்று கேட்டு எல்லா அருவாகுகளும் ஆம் காது பலா என்று சொன்ன இடம் அரஃபா தான் என்று சஹீஹான கிரந்தங்களில். அப்ப ரப்பை அறிந்த இடம் அது, ரப்பை அறியக்கூடிய இடமாக அது ஆகிவிடுகிறது. எனவே அரஃபாவிலே நீங்கள் லொஹருக்கு நேரத்தில் போவீர்கள். அங்கு லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்து தொழப்படும். இப்போ உங்கள் கூட்டத்தில் லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்யலைன்னா அங்கு என்ன செய்யப்படுகிறதோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. வாதம் பேசி கொண்டிருக்க வேண்டாம், ஏனென்றால் முக்கியமான விஷயம் அதுதான். எனவே லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்ய வேண்டும். அங்கு என்ன முக்கியமான அமல், பிரார்த்தனை 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 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். ஜபலுர் ரஹ்மத் என்று அங்கே ஒரு மலை இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தடியில் நின்று, திறந்த வழியில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், யார் அல்லாஹ், இங்கு யாரெல்லாம் இங்கு வந்து தங்குகிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன்,
ஆனா பிறருக்கு அநீதம் செய்தவர், பிறருடைய சொத்தை அபகரித்தவர் நான் எப்படி மன்னிக்க முடியும் என்று கேட்ட பொழுது பெருமானா சல்லாஹி சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் இந்த அரபாவுக்கு வந்துட்டாங்க, உன் புறத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவருக்கு நீ விசேஷமான கிருபை செய்து, இவர் செஞ்ச தப்புக்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்து இவர்களை மன்னிப்பாயாக என்று மீண்டும் மன்றாடினார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். எனவே அரபாவில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று சந்தேகப்படுபவன் பாவி என்றார்கள். அரபாவில் எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படும். சைத்தான் தலையிலே மண்ணை அள்ளி வாடி போட்டுக்கொண்ட 4 தருணங்கள், அதுல 3 தருணங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனா வருஷம் வருஷம் மண்ணாளி போடுறது இந்த அரபாவுடைய நாள்லதான். இவ்வளவு நாளும் கெடுத்து வச்சிருந்தேன், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் மன்னித்து விட்டானே என்று தொடரக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஆண்டுதோறும் சைத்தான் மண்ணை அள்ளி வாரி போடக்கூடிய ஒரு நாளாக அரபாவுடைய நாள் இருக்கின்றது. எனவே இந்த அரபாவுடைய நாள் ஒரு பொன்னான நாளாக இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊருக்காக, உம்மத்திற்காக, உலக அமைதிக்காக, எல்லாவற்றுக்குமாக நீங்கள் அங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும். மகரிப்பு சமயம் வந்த பின்பு அங்கிருந்து புறப்படும். மகரிப்பு அங்கு தொழக்கூட, அங்கிருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா தன் திருமறையில மஷாரில் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்தலிஃபாவிற்கு அழைத்து செல்வார். எனவே அங்கிருந்து முஸ்தலிஃபா நீங்கள் செல்ல வேண்டும். இங்கே லுஹரையும் அசரையும் நீங்கள் ஜம்பு செய்திருப்பீர்கள், சுன்னத் தொழுகையெல்லாம் இல்லை. ஆனா முஸ்தலிஃபாவிற்கு சென்று மகரிபையும் இஷாவையும் பிற்படுத்தி நீங்கள் ஜம்பு செய்ய வேண்டும். இஷாவும் தொழுதற்கு பின்பு மகரிபுடைய சுன்னத்தையும் நீங்கள் தொழ வேண்டும், இஷாவுடைய சுன்னத்தையும் தொழ வேண்டும், வித்ரையும் நீங்கள் தொழ வேண்டும். அங்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஓதலாம், ஓய்வெடுக்கலாம். அங்குதான் ஹாஜிகள் மினாவிலே கல்லறிவதற்காக 70 கற்களை அங்குதான் பொறுக்குவார்கள். முஸ்லிஃபாவில் கல் கிடைப்பதும் கூட முஜிசத்தின் பாக்கியத்தின் என்று சொல்வார்கள். லட்சோப லட்ச மக்கள் ஆண்டுதோறும் பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், கல்லு வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு முஜிசத்தின் பாக்கியத்தின் என்று இமான்கள் பதிவு செய்வார்கள். அங்கே 70 கல் பொறுக்கி எடுத்துக்கொண்டு மீண்டும் நீங்கள் அங்கு ஃபஜர் தொழுது முடிச்சு விட்டு நேரம் மீண்டும் மினாவிற்கு செல்ல வேண்டும். மினாவிற்கு சென்ற பின்பு அன்று பெரிய சைத்தானுக்கு மாத்திரம் கல் எறிய வேண்டும். பெரிய சைத்தானுக்கு 7 கல் எரிந்து விட்டு அந்த இடத்திலிருந்து நகண்டு வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எரியும் போது கல் கீழே தவறி விழுந்து விட்டால் அந்த கல்லை எடுக்கக்கூடாது. பிறருக்காக வேண்டியும் நீங்கள், வயதானவர்கள் சிறுமிகளுக்காக வேண்டியும் பகரமாகவும் நீங்கள் அந்த கல்லை வாங்கி கொண்டு அவர்கள் பெயரை சொல்லி அவருக்காக நான் இதை செய்கிறேன் என்ற நீயத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், கல்லெறியலாம். அங்கு கல் எறிய விடும் போதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எரிய வேண்டும். இப்படி கல் எரிந்து, பெரிய சைத்தானுக்கு கல் எரிந்து முடிந்தவுடன் உங்களுடைய குர்பானி செய்யப்பட்டு விட்டதா என்பதை ஊர்ஜிதப்படுத்திய பின்பு நீங்கள் தலைமுடி களைய வேண்டும். ஏற்கனவே உம்ராவில் தலைமுடி களைந்தாலும் மீண்டும் இங்கு களைய வேண்டும். தலைமுடி களைந்தவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக துவா செய்திருக்கிறார்கள். 3 முறை துவா செய்திருக்கிறார். இப்பொழுது ஹஜ்ஜினுடைய தவாஃப் நீங்கள் காபத்துல்லாவிற்கு சென்று செய்ய வேண்டும். இது எனவே ஹஜ்ஜுக்காக சென்று இந்த சரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு காபாவிற்கு சென்று தவாஃபு செய்ய வேண்டும். தவாஃபுல் இஃபாலா என்று சொல்வார்கள். அந்த தவாஃபை செய்து முடித்து சையும் செய்ய வேண்டும். முடி இறக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் முடி இறக்குவதை நாம் என்ன செஞ்சிட்டோம், முந்தி செய்து விட்டோம். இப்போடைய ஹஜ்ஜினுடைய பெரும்பாலான காரியங்கள் நிறைந்து விட்டன. 11வது நாள் பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், நடு சைத்தான் ஆகிய 3 சைத்தான்களுக்கும் 7 கல்கள் வீதமாக எரிய வேண்டும். ஒவ்வொரு கல் எரிந்த பின்பும் அந்த இடத்திலிருந்து நகண்டு வந்து துவா செய்ய வேண்டும். கடைசி சைத்தானுக்கு எரிந்துவிட்டு துவா செய்ய வேண்டாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத் 8:30 நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஹஜ்ஜினுடைய தவாஃபை நாம் நிறைவேற்றிவிட்டு மக்காம் இப்ராஹிமிலே 2 ரக்காத்து தொழுதுவிட்டு சையும் செய்ய வேண்டும். ஆனால் முடியை நாம முதல்ல இறக்கிட்டோம். இப்போ குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜினுடைய பெரும்பாலான காரியங்கள் நிறைவேறிவிட்டன. பிறை 11, பிறை 12, இந்த 2 நாள். ஆனால் நீங்க மக்காவுக்கு காபாத்துல்லாவுக்கு வந்தீர்களே, ஆனால் இரவில் நீங்கள் மினாவிற்கு சென்று விட வேண்டும். இரவில் தங்குறது அது வாஜிபு. கட்டாயமாக நீங்க இரவுல கூட்டம் இல்லைன்னு சொல்லி இரவுல வந்து ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்காக நீங்கள் காபாத்துல்லாவுக்கு வந்துவிடக்கூடாது. பகல்ல தான் நீங்க வந்து அங்கு தவாஃபை, ஹஜ்ஜினுடைய தவாஃபை நீங்கள் செய்ய வேண்டும். இரவில் மினாவில் கட்டாயமாக மினாவிற்கு திரும்பிட வேண்டும். பிறை 11, 12, 13 இருந்தால் 13 கல் எறிய வேண்டும். இந்த 3 நாளிலையும் பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், நடு சைத்தான், 3 சைத்தானுக்கும் கல்லெறிய வேண்டும். கடைசி சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு துவா செய்ய வேண்டாம். முதல்ல 2 சைத்தானுக்கு மாத்திரம் கல்லெறிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிந்து விட்டன. இப்பொழுது நீங்கள் காபத்துல்லாவில் இருந்து மதீனாவிற்கு நீங்கள் விடைபெறும் பொழுது தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப் என்ற அந்த தவாஃபை நீங்கள் காபத்துல்லாவில், தவாஃப் மாத்திரம் தான், இதுக்கு வந்து என்ன செய்ய சாயி கிடையாது, விடைபெற்று விட்டு மீண்டும் மீண்டும் வருவதற்கான துவாவையும் நமக்கும் நம்முடைய பிச்சளங்களுக்கும் அல்லாதே நசீபாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு காபாவினுடைய பிரியா விடை சேர்த்து, எப்படி நாம் எஹ்ராமுடை அணிந்து காபத்துல்லாவை காணுவது வரைக்கும் தல்பியா நம்முடைய வாயில் இருந்ததோ, அதுபோன்று மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய காலமெல்லாம் நம்முடைய வாயில் சலவாத் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவில் நின்று அஷஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்று சாட்சி சொல்கின்றேன் என்று நேரடியாக ஷஹாதத் கலிமாவை மொழிவதற்கான வாய்ப்பு. ஆக மக்பராவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினின் என்று நமக்கு சொல்லி தரப்படவில்லை. உயிரோடு இருப்பவர்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கயா சையிதியா ரசூலுல்லாஹ் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒழுங்கு. அதற்கு பின்பு ஹலீஃபாக்கள் ஜன்னத்துல் பக்கியிலே 12,000 சஹாபிகள் அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் சென்று சலாம் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களையும் நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். எனவே மதீனாவிற்கு செல்லும் பொழுது சலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். ஜன்னத்துல் பக்தி, ஜௌரத்துல் ஜன்னா என்ற சோவனத்தின் துண்டு என்னுடைய கபருக்கும் மெம்பருக்கும் மத்தியில் சோவனத்தின் ஒரு துண்டு இருக்கின்றது. அதில் தொழுதால் நீங்க சொர்க்கத்தில் இடம் பிடிச்ச மாதிரி. எனவே அதில் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு பின்பு அங்கிருந்து உங்களுக்கு மஸ்ஜிதுல் குபா, மஸ்ஜிதுல் கிபிலத்தைனி போன்ற இடங்களுக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். எனவே மதீனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது எப்படி ஒழுங்கு மரியாதையாக இருக்க முடியுமோ அதே மாதிரி மஸ்ஜித் நபவியிலே சப்தம் இல்லாமல், யாருடனும் தர்க்கிக்காமல், லா தர்ஃபவ் அஸ்வாத்துக்கு உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள் என்று ரௌலாவுக்கு முன்னால் எழுதி போட்டிருக்கும் குரானுடைய வசனம். எனவே அந்த ஒழுங்கை கடைபிடித்து ஜியாரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய எல்லாருடைய சலாத்தையும் நீங்கள் அங்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மதீனாவுடைய ஒழுங்குகள் நீண்டுகின்றன. அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மபுராராக ஆக்கி அதை லேசாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் தரிசிப்பதற்கும் காபத்துல்லாவையும் பெருமானாரையும் தரிசிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நல்குவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸ்ரத் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று செயல்முயல் விளக்கங்களை சிறப்பான முறையில், தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்சனுல் ஜஸா. அடுத்தபடியாக ஹஜ்ஜி சம்பந்தமாக ஹாஜியார் சம்சுதீன் ஹாஜியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதில் சிலர்கள் சந்தேகம் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே சந்தேகம் கேட்கக்கூடியவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.